விஜய் சேதுபதி பேசுனதை பார்த்தா ஒரு நகைச்சுவை போலதான் இருக்கு. திட்டமிட்டு அவர் இந்துக்களையோ இல்ல இந்து கடவுளையோ இழிவுபடுத்தணும் போல கிடையவே கிடையாது. ஆனா இந்துக்களுக்கு என்ன இவ்வளவு கால் புரட்சி, இவ்வளவு வந்து சகிப்புத்தன்மை இல்லாம ஓவரா மதவெறி பிடிச்சு ஆடிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி மற்ற மதக்காரர்களை அனுசரிச்சு போவாங்க? பெரும்பான்மையா இருக்கிற இந்துக்கள் நாம தானே சிறுபான்மையர்களுக்கு ஆதரவு தரணும், அரவணைக்கணும். இந்த மாதிரி மதவெறி கொண்டு ஆடனா இந்த நாட்டுல சிறுபான்மையர்கள் இடமே இல்லாத போயிடுமே. அவர் நகைச்சுவை சொன்னது மாதிரிதான் இருக்குது. விஜய் சேதுபதி இப்படி எல்லாம் இழிவுபடுத்தலாமா? இந்த சங்கிகளுக்கு ஏன் இவ்வளவு மதவெறி பிடிச்சி அலையுது? ஏன் இப்படி திரியறானுங்க என்று பொத்தாம்புதுவாக பார்க்கின்றவர்கள், தான் நடுநிலைவாதி என்று சொல்றவங்க, பகுத்தறிவு என்று காட்டிக்கொள்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எண்ணம் வரும். விஜய் சேதுபதியை இந்த ஒரு நிகழ்வை வச்சுதான் நம்ம விஜய் சேதுபதியை பேசுறோமா, இல்ல அவர் ஏற்கனவே இந்துக்களை இப்படித்தான் வசைப்பாடிட்டு இருக்காரா, இல்ல அவர் இந்துவா இந்து இல்லாதவரா, ஏன் இதை தொடர்ந்து செய்யறாரு அப்படின்னு கூர்ந்து அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா நம்ம கோவப்படுறதனுடைய நியாயம் அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க பார்வை என்ன? விஜய் சேதுபதி ஒரு நகைச்சுவைக்காகத்தான் சொன்னாரு, இந்துக்கள் கிட்ட சகிப்புத்தன்மை இல்லை அப்படின்னு அவங்களுடைய எண்ணமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, விஜய் சேதுபதிக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், நான் அதை பத்தி ஒன்னும் விருப்பப்படலை. ஒரு நகைச்சுவை சொல்றதா வந்து அர்த்தமா கூட இருக்கலாம், ஆனா எல்லா மதக்காரர்களும் இப்படி பேசுவாரா? அதான் இங்க ஒரு இது. அதே மாதிரி எல்லா மத விஷயங்களையும் எனக்கு பகுத்தறிவு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா எல்லா மத விஷயங்களும் எடுத்து அவங்க உள்ளார்ந்து சென்று ஆராய்ந்து வெளியில கொண்டு வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அப்ப தொடர்ந்து ஜோதிகா இழிவுபடுத்துகின்ற பொழுதும் சரி, அவங்க பக்கத்துல நின்று நமக்கு வந்து அறிவுரை சொல்ற மாதிரி நம்மளை கேவலப்படுத்தினார். பிறகு ஜோதிகாவுக்கு ஆதரவாக அவருடைய கணவர் வருகின்ற பொழுது, சூர்யா வருகின்ற போது அவர் போட்ட ட்வீட்டாலும் இல்ல அறிக்கையாக இருந்தாலும் சூப்பர் சூப்பர்னு அவர் பின்னாடி இருந்து கொண்டாடினாரு. ரெண்டாவது, சூர்யா செய்த பிறகு களஞ்சியம் போன்றவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம வீடு ஏறி பூந்து அடிப்போம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதும் சரி, ஏன் அவன் மத நம்பிக்கை அவன் கொண்டாடுறான், கலைஞன் உன்னை எப்படி வீடு தேடி அடிக்கலாம், இது வன்முறை இல்லையா அப்படின்னு ஒரு தட்டி கேட்காம ஒரு சார்பா நிற்கும் பொழுதுதான் இவர் யாரு பக்கம் நின்று பேசுறாரு விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு ஐயம் வருது. அதனால்தான் இந்துக்கள் இன்னைக்கு மட்டும் 1920 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்துக்களுடைய கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் எல்லோரும் குறை சொல்லிக்கிட்டே வராங்க, எல்லோரும் கேள்வி எழுப்பிட்டே வராங்க, எல்லோரும் அசிங்கப்படுத்திட்டே வராங்க. அதே மாதிரி கடவுளை நம்புகின்றவன் காட்டு மிராண்டி என்று இந்துக்களை தனிப்பட்ட முறையில் தாக்கினாங்க. கோயிலை இடிப்பினாங்க, சிலைய உடைச்சாங்க, நிர்வாணமா வரைஞ்சாங்க, ராமர செருப்பால் அடிச்சாங்க, கோயில் நல்லா இல்ல, சிலை அசிங்கமா இருக்குதுன்னு சொன்னாங்க, நிலத்தை ராஜராஜ சோழன் பிடிங்கிட்டான்னு சொன்னாங்க, ஜெய்ப்பூர் பேலஸ் போல தஞ்சை பெரிய கோயில் பராமரிக்கிறான்னாங்க, அப்புறம் தியாகையர் ராமநாமத்தை சொல்லி பிச்சை எடுத்து சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இந்துக்கள் மீதே தொடர்ந்து வன்மத்தை கட்டமைக்கின்ற பொழுது இவர்களுக்கு தேவையாக என்ன இருக்கிறது, இவர்கள் யார், யார் பக்கத்தில் இருந்து பேசுகின்றார்கள் என்ற ஒரு எண்ணமும் சந்தேகமும் இந்துக்கள் கிட்ட எழுது. இப்படியே விட்டா இந்துக்கள் என்ற ஒரு இனம் இந்த பூமியில இருக்குமா? உலகம் புல்லா கிடையாது பெரும்பான்மை, ஆனா இங்கதான் நாங்க சிறுபான்மையா வாழ்ந்துட்டு கிடக்கிறோம். இன்னும் இவங்க இந்த மாதிரி தொடர்ந்து எங்க மீது கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கும்போது நாங்க இருப்போமா இல்லையா என்ற ஒரு நியாயமான கோபம் தான் இந்துக்கள் கிட்ட வருதே கண்டி. விஜய் சேதுபதியை குறை சொல்லணும், சூர்யாவை குறை சொல்லணும், ஜோதிகாவை குறை சொல்லணும், கமலஹாசனை குறை சொல்லணும் அப்படின்னு எங்குமே வன்மத்தை ஏவுவது கிடையாது. நான் முதல்ல வந்து கமலஹாசனை குறை சொல்றேன்னா, விஜய் சேதுபதி குறை சொல்றேன்னா, இல்ல எங்க தெய்வத்தை அவங்க முதல்ல குறை சொல்றாங்களா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா அவங்க தான் சொல்றாங்க. எனக்கு தெரிந்து நம்ம இந்து கோயில்களில் அபிஷேகம் பண்ணுகின்ற போது இறைவன் ஆடை இல்லாமல் அபிஷேகம் பண்றதே கிடையாது. ஆணவத்தோடு கோயிலுக்கு போகும்போது இதெல்லாம் அவங்களுக்கு கண்ணு தெரியாது, புரியுதா? அதுக்கு பிறகு அபிஷேகம் என்பதும் அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் குளிப்பதும் நிறைய வேறுபாடு இருக்கு. விஜய் சேதுபதி குளிப்பது சுடத்தண்ணியோ பச்சை தண்ணியோ சோப்போ சென்ட்டோ போட்டு குளிச்சுட்டு போயிடுவார். ஆனா இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவது என்பது நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறோம், புரியுதா? நாம் வேண்டுதல் வைக்கிறோம், அது நடக்குது. அப்ப இறைவனுக்கு நேரடியாக நம்ம கொடுக்கின்ற பொருள் அவன் உடம்பிலாவது படுதா என்று பார்த்து பூரிக்கணும். அதுவும் இல்லாம பல மருத்துவ குணமுடைந்த பொருட்களை வந்து நம்ம கொடுப்பதனால அங்கிருந்து வருகின்ற அந்த வாசனை, அந்த சுமல்ல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு ஏற்படுது. அதனால்தான் திறந்து அபிஷேகம் பண்றாங்க. அதுக்கு பிறகு திரை மூடுவதற்கு, ஏன்னா கடவுள் வந்து அபிஷேகம் பண்ணுவதே காம கண்ணோடு பார்க்கின்ற விஜய் சேதுபதி போன்றவங்களும் கோயிலுக்கு வருவாங்க. பல திருடனும் கோயிலுக்கு வரலாம், சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் வரமாட்டாங்க. அப்போ கோயில் கருவலிலிருந்து எடுத்து அணியப்படுகின்ற நகையா இருந்தாலும் துணியா இருந்தாலும் எங்க இது, அது யார் எடுக்கிறாங்க, யார் பொறுப்புல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவனை மிரட்டி பிடுங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது, கோயிலை உடைச்சி திடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால்தான் இறைவனுக்கு நகை போடுகின்ற போதும் துணி போடுகின்ற போதும் திரை வந்து இது பண்றாங்க. எங்க கோயில் இருக்கின்ற ஒவ்வொரு விடயமும் ஒரு அர்த்தத்தோடு அர்த்த செறிவோடு இருக்கிறது, புரியுது? அதுல ஒரு சம்பிரதாயம் இருக்குது, அது தெரிஞ்சா பேசணும், தெரியலனா ஓரம் உட்காந்து கம்முன்னு இருக்கணும். இதுக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் இந்துக்களை இப்படி குற்றச்சாட்டு செய்வதற்கு காரணம் என்ன? இந்துக்கள் கிட்ட இல்லாத ஒரு ஒற்றுமை,
மற்ற மதக்காரங்கிட்ட இந்த மாதிரி தமாசுக்கு கூட பேச முடியுமா? சும்மா ஏதாவது உதாரணம் காட்ட முடியுமா? இல்ல ஒரு பெருமைக்காக கூட இயேசு பத்தி பேச முடியுமா? பெருமைக்காக கூட அல்லாஹ் பத்தி பேச முடியுமா? என்ன தெரிஞ்சது உனக்கு அல்லாஹ் பத்தி பேசுற, உனக்கு என்ன தெரிஞ்சது இயேசு பத்தி பேசுறோம், அவங்க இத்தனைக்கும் பிரச்சனைக்கு சண்டைக்கு வந்துருவாங்க. இவங்க எல்லாம் யாரு சண்டைக்கு வரவங்களா? நேற்று வரைக்கும் இந்துக்களாக இருந்தவர்கள். ஆனாலும் அங்க போன பிறகு ஏன் அவ்வளவு அவ்வளவு கோபம் வருது? அங்க போனவனே அங்க மத குருமார்கள் எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு சொல்லி தராங்க அவங்க சர்ச்சிலையோ மசூதிலையோ. ஆனா நம்ம கோயிலுக்கு போறது கடவுள் ஆண்டவனை வந்து வணங்குவது, நமக்கு எந்த பேதமும் கிடையாது. இறைவன் நல்லது பண்றான், அவனை போய் வணங்குறோம், அவனை கைங்கரியம் செய்யறோம். நமக்கு மதவெறி கிடையவே கிடையாது. எந்த இடத்திலும் மதம் பெரியது கடவுள் பெரியது என்று எந்த ஒரு சாமியாரும் எந்த ஒரு ஐயரும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ஆனா தொடர்ந்து நம்மளை இன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் வருது. நம்ம ஒன்றிணையல்னா இந்த பூமியிலிருந்து துடைச்செறிவோம். எந்த அரசாங்கமாவது நம்ம பக்கம் நின்று பேசியிருக்கா? இல்ல இத்தனை பேரும் இவ்வளோ வந்து அசிங்கமான விடயங்களை பேசுகின்ற பொழுதும் ஏன் அவன் மதத்துல தலையிடுற அப்படின்னு எந்த அரசாங்கமாவது அவங்களை கண்டிச்சிருக்குதா இல்ல கைது பண்ணிருக்கா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்ன கழிவு கழிவு இந்துக்களை ஊத்தினாலும் சரி அவன் கடைசியில் நமக்கு ஓட்டு போட போறான், அவன் பக்கம் நின்று ஏன் பேசணும்னு கேட்கறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்துக்கள் இல்லாத ஒரு ஒற்றுமை. இனி இந்துக்கள் ஒற்றுமையா இருந்தாதான் இந்த பூமியில நம்ம வாழ முடியும் என்பதை புரிந்து கொண்டு யாரு தமாசு பேசினாலும் இல்ல சீரியஸா பேசினாலும் கண்டனத்தை தெரிவிங்க. ஏனென்றால் நம்ம பொறுத்தது போதும், இனி பொங்கி எழுந்தால்தான் வாழ்வு என்று நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.